தாத்தா இறந்து போயிட்டார் சார், ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். அப்படியே லீவ் போயிட்டு வர அனுப்பிச்சு விட்டேன். சாயந்தரம் ஓய்வா தானே இருக்கும் பாக்குறேன் நடுவர் அவர்களே, அவங்க வீட்டுக்கு போறேன், அவங்க தாத்தா உட்காந்து இசி சார்ல காலாண்டி நான் பக்கத்துல போய் தாத்தா நான் தான் உங்க வகுப்பு வாத்தியார் உங்க பேராண்டிக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சாரு, அப்படியா இல்ல தாத்தா, தாத்தா இறந்துட்டாருன்னு தம்பி ஒரு நாள் லீவ் ஆயிட்டு வந்தாரே அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அப்படியா சொன்னேன், வாத்தியார் செத்து போயிட்டாரு, வாத்தியார் செத்து போயிட்டாரு, ஸ்கூல் லீவ்ல ஏட்டவர் சொன்னாங்க. அதனால அதுல பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இத ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் என்று வந்த பேராசிரியர் விஜயகுமார் உங்களுடைய கரவொலியோடு வீட்டு சூழலே என்று அணுகி தன் கருத்துக்களை வழங்க மேடைக்கு வருகிறார். மைக்கு அமைகிறதும் மனைவி அமைகிறதும் இறைவன் கொடுத்தவா, அதுக்கு எதுக்கு என்னையா சம்பந்தம். பாவலர்கள் பாலூட்ட, பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட, கற்ற மனங்களிலும் தொட்டிலே அன்பு துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டி தமிழே, கவிதை பெருஞ்சுவையை எட்டு திக்கும் எழில் வளர்த்த பூமகளே, தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிடைகின்ற கனிமகளே, கனிமலத்த பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நானும் தன் இளைய மகன், உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தமிழ் தாயே வாழியணி. விநாயகா மிஷன்ஸ் ஆராய்ச்சி நிறுவனம் நேர்நிலை பல்கலைக்கழகம் அறுபடை வீடு தொழில்நுட்ப கல்லூரியும் இணைந்து நடத்துகிற எங்கள் மதுரை தந்த மாணிக்கம் ஐயா திருக்குறள் செம்மல் நாம் மணிமொழியனார் முத்தமிழ் ஆயத்தில் சார்பிலே இரண்டாம் ஆண்டு விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா டாக்டர் ஏ எஸ் கணேசன் அவர்களே, அவர்களோடு இணைந்து இந்த பல்கலைக்கழகத்தை பாங்கோடு நடத்தி வருகிற இயக்குனர் மரியாதைக்குரிய சகோதரி அம்மா டாக்டர் அனுராதா கணேசன் அவர்களே, நல்ல நிகழ்ச்சிக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து திண்டுக்கல் என்றாலே புட்டு என்ற நிலையை மாற்றி திண்டுக்கல் என்றாலே தமிழ் பாட்டு என்ற நிலையை உருவாக்கி இருக்கிற அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிற ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்களே, தமிழ் தமிழின் சிறப்பு என்றெல்லாம் அற்புதமாக பல்வேறு இதழ்களிலே எழுதி ஒரு அற்புதமான மா மனிதராக உலகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கிற எங்களுடைய நெஞ்சமெல்லாம் தெரிந்திருக்கிற ஐயா எங்களுடைய பொன்ன வைக்கும் ஐயா அவர்களே, முகம் தெரிந்தும் பெயர் தெரியாமல் பெயர் தெரிந்தும் முகம் தெரியாமல் இருக்கிற தமிழ் சான்றோர் பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, எங்க மதுரைக்கார் எங்க அண்ணன் மாடு கட்டி போரடித்தால் மாடாது செந்தல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை எங்க ஐயா மார்சல் முருகன் அவர்களே, உங்கள் எல்லோரும் கொஞ்சம் உங்கள் பாதங்களை பாருங்கள், என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும். நடுவர் அவர்களே தலைப்புக்குள்ள போறேன், நடுவர் நான் ரொம்ப மதிக்கிறது ரெண்டு பேரை, ஒன்னு டாக்டர் இன்னொரு ஆசிரியரை. நான் டாக்டர் ஒருத்தன் பிணமாகாமல் பாதுகாப்பவர் டாக்டர், ஒருவன் நடைப்பிணமாகாமல் பாதுகாப்பவர் ஆசிரியர், அதனால் நான் டாக்டரையும் ஆசிரியரையும் மதிக்கிறேன். நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறார் எங்க அண்ணன், வீட்டு சூழலா சமூக சூழலா. நடுவர் அவர்களே வீட்டு சூழல் அப்படிங்கிறது காவேரி ஹாஸ்பிட்டல் மாதிரி உள்ள என்னென்ன நடக்குதோ எல்லாம் தெரியும், சமூக சூழல்ன்றது அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. நடுவர் அவர்களே வீட்டு சூழல் பேரன்பு, நாட்டு சூழல் வெறும் வம்பு. நடுவர் அவர்களே வீட்டு சூழல் பேட்டை, சமூக சூழல் வசூல் வேட்டை. நடுவரவர்களே வீட்டு சூழல் விசுவாசம், சமூக சூழல் வெறும் கோஷம். நடுவரவர்களே வீட்டுல நாங்கள் ராஜாதி ராஜா, சமூக சூழல் பாருங்க வசூல் ராஜா. என்ற ஒரு பையன் வந்தா பள்ளி சூழல் சமூக சூழல் எப்படி டி ராஜேந்தர் மாதிரி புதுசு புதுசா வசனம் அடிச்சுக்கிட்டு இந்த பார்முலாவை கண்டுபிடிச்சதே எங்க அண்ணன் டி ராஜேந்தர் தான். அவர் அஞ்சு வாக்கியம் சொல்லுவாரு, அஞ்சு கடைசி வார்த்தை ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அஞ்சுக்கும் சம்பந்தமே இருக்கும், ஆனா அழகா இருக்கும். அவர் சொன்னா தான் அது அழகா இருக்கும். இந்தியாவின் தலைநகரம் டில்லி, செவுத்துல ஓடுறது பள்ளி, பையங்க விளையாடுறது கில்லி, குளத்துல பூக்கிறது அள்ளி, செத்தா எரிக்கிறது கொல்லி. ஆ டண்டனக்கா ஆ டனக்கனக்கா, டில்லிக்கும் கில்லிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, பள்ளிக்கும் கொல்லிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா,
இந்த அவருடைய ஃபார்முலா, அவர் ஒரு ஆள் சொன்னா தான் அது கேட்க நல்லா இருக்கு. பள்ளி சூழல், சமூக சூழல், வீட்டு சூழல் மாறிச்சா வீட குறை சொல்ல முடியுமாங்க? பத்து மாதம் சுமந்து முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி மகளா இறைவனை ஆராதித்து தொந்து சரிய பெற்று எடுக்கிற தாய் ஆறாரோ ஆறினாரோ ஆரடிச்சு நீ எழுத அடிச்சார சொல்லி எழுது அக்கினை செய்து வைப்போம். மாமன் அடிச்சாரோ வள்ளிகப்பூ செண்டால, அத்தை அடிச்சாரோ அரளிப்பூ செண்டால, அரடிச்சு நீ எழுத அடிச்சார சொல்லி எழு ஆக்கினை செய்து வைப்போம். மெரினா பீச்ல வயிற்றுல பிரசவத்துக்கு தயாராகிருந்த தாய் பிரசவத்துக்கு முன்னாடி மெரினா பீச்ல வாக்கிங் போயிட்டு இருப்பான், அங்க ஐஸ் இருப்பான், மாங்கா விற்பான், எல்லாம் விற்பான், நாட்டில் எச்சில் ஊரும். ஆனா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஆகாது என்று பத்து மாதம் சுமந்து எடுத்த ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சு ஒரு குழந்தைய வளர்த்தெடுக்கிறாளே அந்த தாய், அந்த தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியும் இணைந்திருக்கிற வீட்டு சூழல் வளர்க்குமா? சமூக சூழல், பள்ளி சூழல் வளர்க்குமா? நான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருக்கேன், ஒரு பையன் வேமா ஓடியா சார், எங்க தாத்தா இறந்து போயிட்டாரு சார், ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவ் வேணுச்சார்னா அப்படியே லீவ் போயிட்டு வர அனுப்பிச்சு விட்டேன். சாயந்தரம் ஓய்வா தான் இருக்கும் பாக்குற நடுவர் அவர்களே, அவங்க வீட்டுக்கு போறேன், அவங்க தாத்தா உட்காந்து இங்கிலீஷ் டீச்சர்ல காலாண்டி, நான் பக்கத்துல போய் தாத்தா நான் தான் உங்க வகுப்பு வாத்தியார் உங்க பேராண்டிக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சார், அப்படியா? இல்ல தாத்தா, தாத்தா இறந்துட்டாருன்னு தம்பி ஒரு நாள் லீவ் வாங்கிட்டு வந்தானே, அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அப்படியா சொன்னா? வாத்தியார் செத்து போயிட்டாரு, வாத்தியார் செத்து போயிட்டாரு, ஸ்கூல் லீவ்ல ஏட்டம்னு சொன்னாங்க. பள்ளி சூழலா ஒரு லீவுக்கு ரெண்டு பேரை காலி பண்ணிக்கலாம் தெரியும். ஆனாலும் அவர் வந்து வம்புக பேச வந்திருக்கிறார். சமூக சூழல் எப்படி இருக்குது? நான் கூட புத்தக கண்காட்சி போயிருந்தேன், நானும் தேடு தேடுன்னு பார்த்து எவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சி சென்னையில, ஆனா சேர்க்கலாறு இருந்த கம்பராமாயணத்தை காணவே காணாது. சமூக சூழலா தாய் எவ்வளவு அழகா சொல்லிக் கொடுப்பா, தாய் எவ்வளவு அழகா, பள்ளி சூழல் எப்படி இருக்குது அதெல்லாம் பாருங்க. நீ பாரு, ஒரு பையன் சொன்னான், ஏ தம்பி எது வரைக்கும் நான் பாடம் நடத்துறேன்? வெள்ளடிக்கிறாங்க சார். ஏய், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? புத்தகத்தை மூடி வைப்போம் சார். உங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறதுக்கு தெருத்தெல்லாம் பிச்சை எடுக்கலாம். எங்க தெருவுக்கு எப்ப சார் வருவீங்க? அதுக்கெல்லாம் நம்மளாம் பள்ளிக்கூடத்துல இருக்கிறப்போ சாமியை கூப்பிட்டு போவோம். நம்மளாம் படிக்கிறப்போ பையன் கும்பிட்ட காலம் போய் ஆசிரியர் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கும் என்று ஒரு கத்திவள நடக்கிற மாதிரியே நடந்துட்டு இருக்கிறாரு. பள்ளி சூழல் சூப்பரா இருக்கு பேச வந்திருக்கிறாரு. உலகத்துக்கே பிரியாணி கிண்டி கொடுத்தேன் திண்டுக்கல் காரணி. அதாவது சொல்லணுமா உனக்கு, வெள்ளை இஞ்சி புதினா இதெல்லாம் அரைச்சு அரிசியை தனியா வேக போட்டு அப்படி கறியெல்லாம் எடுத்து ஒன்னா கறி குழம்பு தனியா வச்சு வெள்ளை சோறு தனியா இல்லாம எல்லாத்தையும் ஒன்னா வாசனை மிகுந்த ஒரு உணவு. பிரியாணினா வாழ்ந்து முடிச்ச கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டுல செத்து கிடக்கிறதா பிரியாணி. போய் பட்டிமன்ற பேசுறீங்களே, நான் கேக்குற கேள்வி பறிச்சிருங்க, தோசை ஏன் திருப்பி போடுறாங்க? நான் சொன்னேன் இந்த பக்கம் வேணும்டா, அதனாலதான் திருப்பி போடுறாங்க. இது கூட தெரியாம எப்படி சார் உலகம் முழுதும் போய் பேசுறீங்க?
என்னன்னு சொல்றான்னா, தோசைக்கு தானா திரும்ப தெரியாது, நம்ம தான் திரும்பி. இந்த பதில நான் கற்பனையாலையாவது நினைச்சிருப்பேன். திடீர்னு இன்னொருத்த வந்தான், சார் ஒரு மனுஷன் வாழ்க்கைய தொடங்குறான் பாருங்க முதல் இரவு, அதுக்கும் அவன் சாக போறப்ப இருக்கிற அந்த கடைசி இரவுக்கு என்ன சார் வித்தியாசம்? நான் சொன்னேன் அது பிறப்பு இது இறப்புடாங்க. கிடையாது சார், சொல்ற நீங்க சார். முதல் இரவப்ப பூவு கீழே இருக்கும் சார், நம்ம மேல இருக்கும் சார். கடைசி இரவுல நம்ம கீழே இருப்போம், பூ மேல இருக்கும் சார். முதல்ல இடத்த காலி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மூணு நாள் லீவ் போட்டேன். ஏன்னா அவன் 20 கேள்வி வச்சிருக்கான். அதே மாதிரி மாணவர்கள் பல விதமா இருப்பான். சில மாணவர் வந்து தோசை மாதிரி இருப்பான், ஒரு தடவை சொன்ன பக்கு புடிச்சுக்கிடுவான். ஏன்னா தோசை ஒரு பக்கம் வெந்தா போதும், அப்படியே சர்வர் திருப்பி கொடுத்துருவார், ரெடி தோசை. சில மாணவர்கள் ஊத்தப்ப மாதிரி இருப்பான், ரெண்டு தடவை சொல்லணும் அந்த ஊத்தப்ப பாருங்க, நல்லா வெந்த பிறகு திருப்பி வேற போடணும். சில பேர் பொராட்டா மாதிரி இருப்பாங்க, முதல் நாளே ஊற வச்சு மிதி மிதி மிதிச்சு அழைச்சு புரட்டி அடிச்சு துவச்சு. நீதிபதி அவர்களே, நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. பள்ளி சூழல், நீ பள்ளி சூழலா இருக்கா, சமூக சூழல் சமூக சூழலா இருக்கா? சமூகம் நல்லா இல்லையா சார்? அன்னைக்கு அற்புதமா இருந்துச்சு சமூகம். அறிகிற அண்ணா முதலமைச்சரா இருக்கிறாரு, சட்டமன்றத்துல எந்திரிச்சு பேசணும், அவர் சட்டையில ஒரு பட்டன் அவுந்து விழுந்துருச்சு, எந்திரிச்சு பேச பாக்குறாரு, ஐயோ பட்டன் அவுந்து இருக்குதே. உடனே கேட்டார் மைக்ல, யாராவது பின் இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. உடனே அப்ப காங்கிரஸ் கட்சியில குமரி ஆனந்தன் இருந்தார், அவர் பேசுறாரு, எந்திரிச்சு அறிஞர் அண்ணா பின் வாங்கலாமா? சபையோட ஒரு நிசப்தம். உடனே அண்ணா அடிச்சாரு, குமரி ஆனந்தன் போன்றவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின் வாங்க போவேன்? அன்னைக்கு நல்லா இருந்துங்க சமூக சூழல், பிரமாதமா இருந்துச்சு. என்எஸ் கிருஷ்ண சிரிப்பு விஞ்ஞானி, அவரு சிலைக்கு மாலை போட்டார் எம்ஜிஆர். என்எஸ் கிருஷ்ணனுக்கு சிலைங்கிற பூல மாலை போட்டு சிலையை திறந்து வச்சுட்டு திரும்பி காருக்கு ஏற போறாரு. அந்த ஒரு பயங்கர கூட்டம் அந்த விழாவில், என்ன திரும்பி பார்க்கிறார் அந்த விழாவிலே, அந்த போட்ட மாலை எடுத்து ஒரு சிறுவன் ஓடி போறான். அவனை போலீஸ்காரன் புடிச்சு கூட்டுட்டாங்க எம்ஜிஆர் பக்கத்துல. ஐயா மன்னிக்கணும், நீங்க போட்ட மாலையை அவர் தூக்கி ஓடுறாரு அந்த பையன். அந்த பையனை கேட்டாங்க, ஏன் தம்பி? எங்க தாத்தா இறந்து போயிட்டாரு, அவருக்கு மாலை வேணும் அப்படின்னு. உடனே எம்ஜிஆர் அப்படியே பார்த்துட்டு, சே நாட்டில் எவ்வளவோ நம்ம செய்ய வேண்டியது அழகா சொன்னாரு. என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் எல்லோருக்கும் கொடுக்க நினைத்தார், இப்போது சிலையான பிறகு மாலையை கொடுக்க நினைக்கிறார். விட்டுங்க அந்த மாலை. நல்லா இருந்ததுங்க அரசியல், நல்லா இருந்ததுங்க சமூகம், அழகா இருந்ததுங்க சமூகம். இன்னைக்கு எப்படி இருக்குது? நைட்டோட நைட்டா வருவாங்களா? நான் சேர்த்து வாய கட்டி வைத்த கட்டி கண்ணை கட்டி காதை கட்டி சேர்த்து வச்ச வளர்ந்த கூட நைட்டோட நைட்டா செல்லாதுன்னு வாயா? அஞ்சு பேருக்கு மட்டும் நன்றி, கைது நல்லது பேச்சாளருக்கு தேவை. வயது தட்டோ வெள்ளி தட்டோ பொன் தட்டோ இல்லை, இரண்டு கைகள் உரசும் கைதுக்கள் தான் ஒரு பேச்சாளர். நல்லா இருக்கா அன்னைக்கு சமூகம்? அன்னைக்கு சமூகம் நல்லா இருந்ததுங்க. வீட்டு சூழல் பாருங்க, எவ்வளவு சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு சொர்க்கத்தின் கதவுகளாக நீ எனக்கு வாய்த்தாய் அம்மா அப்துல் கலாம் எழுதுறாரு. அக்கிரச்சிறைகளிலே என்ன எழுந்தார் மிஸ்டர் இனியவன்? அவ அம்மா ஆசி அம்மா சொர்க்கத்தின் கதவுகளாக எனக்கு வாய்த்தாய் அம்மா. சொர்க்கத்தின் கதவு யார்? தாய். அவங்க புறம்பேட்டையில் அப்துல் கலாம் படிக்கிறதுக்கு அவங்க அக்கா தான் கையில இருந்த வளையல கலட்டி கொடுத்தாங்க. அதுதாங்க குடும்பம். என்ன சார் இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க. பிளஸ் டூ வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்களா, திடீர்னு நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வருவாங்களா? அரியலூர் அனிதாவை இழந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். எவ்வளவு ஆசையா படிச்சுட்டே போனா படிச்சது என்ன சமூகங்க? பிளஸ் டூல படிச்ச மார்க் வச்சு டாக்டர் கிடையாது, நீட்டுன்னு ஒரு எக்ஸாம். நாங்க வாத்தியாருங்க எங்க பாருங்க, நாங்க படிச்சு டிகிரி பிஏ பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி எம்எட் எல்லாம் படிச்சுட்டு வர்றோம், ஆசிரியர் தகுதி தேர்வு இன்னொரு தேர்வு. இது சமூக சூழல் சரியாக இருக்கிறதா என்று இந்த மன்றம் பரிசீலிக்க வேண்டும். ஆனா வீட்டுல பாருங்க, சூடா இருந்தா தான் அப்பா சாப்பிடுவாரு, சுவையா இருந்தா தான் தம்பி சாப்பிடுவான், உப்பு சரியா இருந்தா தான் அக்கா சாப்பிடுவா, டேஸ்டா இருந்தா தான் தங்கச்சி சாப்பிடுவா, மிச்சமா இருந்தா தான் அம்மா சாப்பிடுவா. அதான் மிச்சமா இருந்தா தான் சாப்பிடுவா. சோறு ஊற்றப்பயே மாணவனுக்கு என்ன சொல்லி ஊற்றா? தாய் தாத்தாவுக்காக ஒரு வாய் வாங்கிக்கோ,
அப்பாவுக்கா ஒரு வாங்கி வாங்கிக்கோ, அத்தைக்கா ஒரு வாங்கி வாங்கிக்கோ, மாமாவுக்கா ஒரு வாங்கி வாங்கிக்கோ, தங்கச்சிக்கா ஒரு வாங்கி வாங்கிக்கோ அப்படின்னு ஊட்டால அந்த சோறு ஊட்டுவதிலே கூட ஒரு தத்துவம் இருக்கிற நீதிபதி அவர்களே. ஏய், உங்க சோறெல்லாம் சேர்த்து நீ சாப்பிட்டு இருக்க, நாளைக்கு பெரிய டாப்ல வந்த பிறகு உங்க எல்லாத்துக்கும் சோறு போடணும் என்று சோறு ஊட்டுகிற போது கூட ஒரு மாணவனை அழகாய் ஊட்டுவிக்கிறவள் இல்லையா தாய்? பள்ளிக்கூட என்ன பள்ளி, நான் பள்ளிக்கூடத்தில் பாட இருந்த ஒருத்தன் திருக்குறள் சொல்லிட்டு இருந்த ஒருத்தன் திருக்குறள் சொல்றேன் சார்னா பள்ளிக்கூடம் போகாம பாடத்தை படிக்காம பரீட்சை எழுதாம நாங்க பாஸ் ஆக வேணும் பிள்ளையாரே. அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும் பிள்ளையாரு பாத்தீங்களா, அழகா சித்திக்கிறாங்க. நீங்க பையன் அவனை பூரா அந்த சமூகம் எடுத்துட்டு இருக்கு. ஒரு பையன் சொன்னா, சார் பணம் கட்டுரையில் சொல்லிக்காங்க, நான் மூணே வகையில் முடிச்சிட்டேன் சார் கட்டுரை அப்படின்னா என்ன சொல்றேன் சொல்றா பாக்கலாம். சார் ஆர்பிஐ அடிக்குது, எஸ்பிஐ கொடுக்குது, சிபிஐ பிடிக்குது, ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அச்சடிக்குதான் நாசிக்கல, ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா கொடுக்குதான் சிபிஐ பிடிக்குதான். நீதிபதி அவர்களே, குடும்பம் குடும்ப சூழல் மாணவனின் முன்னேற்றத்தின் விளக்கை ஏற்றி ஏற்றி வைக்கிறது, சமூக சூழலை ஊதி ஊதி அணைக்கிறது, அதுதான் யதார்த்தமான உண்மை. வீடு ஏற்றி ஏற்றி வைக்கிறது விளக்க, ஆனா சமூகம் ஊதி ஊதி அணைக்கு. காமராஜருக்கு ஒரு சிவகாமி அம்மா, அப்துல் கலாமுக்கு ஒரு ஆசி அம்மா, சாதாரண சிவாஜி சத்ரபதி சிவாஜியாளருக்கு ஜிஜி பாய். ஆகவே குடும்பம் சூழல் அப்படிங்கிறது தான் நல்லா உருவாக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நல்லா ரசிக்கிறீங்க, இந்த ஊர்ல பேசாம எந்த ஊர்ல போய் பேசுறது, நல்லா ஆளே இல்லாத ஆளுந்தி ரேடியோ 6 மணி நேரம் பேசுறேன். பொதிய தொலைக்காட்சி என்ன பேச கூட்டிட்டு போயிருந்தாங்க, சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு தலைப்பு. டைரக்டர் பார்த்து கேட்டேன், எப்பா எங்க ஐயா அப்ப கணேசன் ஐயா வேந்தர் ஐயா எல்லாம் பொண்ண வைப்பு ஐயா எல்லாம் இவ்வளவு கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கு பேசுறதுக்கு, என்னப்பா ஆடியன்ஸே இல்ல டைரக்டர், எப்படிப்பா சிரித்து வாழ வேண்டும் பேசுறது அப்படின்னு. சார் ஹிந்தி அவனை பார்த்து நீ ஒரு மணி நேரம் பேசிருக்க பாரு, நீ எப்படியாப்பட்ட ஆளு, ரியாக்ஷனே எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருக்க பத்தியா, அவங்க சிஷ்யம் இல்லையா? நீதிபதி அவர்களே, உங்களை நட்பா ரசிக்கிறான் பாருங்க நண்பர்களே, காதல்ங்கிறது சிக்ஸ் பேக் மாதிரி நடுவர்களே, காதல் சிக்ஸ் பேக் மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், பராமரிச்சுட்டே இருக்கணும், ஆனா நட்புங்கிறது தொப்ப மாதிரி தானா வரும் போவே போகாது. நல்லா ரசிக்கிற இடத்துல பேசுறது ஆசையா இருக்கு இல்லையா? பள்ளிக்கூடம் சரியில்லையா, எல்கேஜிக்கு இன்டர்வியூ, எல்கேஜிக்கு என்ட்ரி என்ன உங்க பள்ளி சூழல், மாசமா இருக்கிறவங்க சீட்டுக்கு புடிச்சுறாங்க. அட்மிஷன் சார் அட்மிஷன் கிடைக்குமா, எல்கேஜி சார் எங்க குழந்தையவே காண வயித்துல இருக்க, அதேமா 10 மாசத்துல டெலிவரி ஆயிடும் சார். அதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப நீ கையை தூக்கி நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கு எனக்கு, எங்க அப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனார் திருவள்ளுவர் பிரைமரி ஸ்கூல், அவர் பாருங்க இப்படி தொடுங்க அப்படின்னு என்ன சொல்றாரு, சர்க்கஸ் எல்லாம் பண்ண சொல்றாரு, அப்பதான் பிள்ளைக்கு சேர்ற வயசு ஆகுது அப்படின்னு. பாருங்க என்ன நடக்குது நாட்டுல, எல்கேஜி இன்டர்வியூ, என்ன மாதிரி ஒரு தமிழ்ல ஒருத்தர் இன்டர்வியூ நடந்தா கூட நல்லா நடந்தது, ஒரு இன்டர்வியூ எல்கேஜி நடந்து அதை சொல்றேன். டேபிள்ல அந்த எச்எம் வந்து என்ன பண்ணாரு, ஒரு டேபிள்ல நம்ம ஒரு பூமி உருண்டைய வச்சுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டுச்சு. நம்மள மாதிரி தமிழ் ஆர்வத்தோட இது பூமி உருண்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்கேஜி பையன் சொல்லல. சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், அப்பதான் இங்கிலீஷ்ல பேசினாதான் சீட்டு கொடுப்பாங்க, திஸ் இஸ் குளோப் அப்படின்னு சொல்லிருக்கலாம், அதுவும் சொல்லல. அந்த அம்மா அப்படி சுத்தி விட்டு எச்சம் கேட்டிருக்கு, வாட் இஸ் இஸ் பையன் சொல்றான், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் பார். இதான் நீதிபதி அவர்களே சமூக சூழல். கேட்ட ஒரு பையன் வேமா ஓடியாங்க, டேய் உங்க அப்பா சைன் இப்படி இருக்காதேடா, நீ சைன போட்டு வந்துட்ட ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல அப்படின்னு. சார் ஏன் சார் கேக்கு சொல்றா, நடிக்காத சொல்லு. இல்ல சார் எங்க அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல சைன் போட தெரியாது சார், அவருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடக் கூடாதுன்னு அவர் சைனை நானே போட்டு வந்துட்டேன் சார்.
அவ அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல சைன் போட தெரியாதா, ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல அவ அப்பாவுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துட கூடாது, இவனே சைன் போட்டு வந்துட்டாங்க. சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கு சமூகம் அப்படிப்பட்ட குழந்தையை கூட நல்ல வழியில கொண்டு வரணும்னு வீடு நினைக்குது, ஆனா நாடு அதை நினைக்குதா? பாபர் மசூதிங்கிறான், ராம ஜென்மபூமிங்கிறான், ரத யாத்திரைங்கிறான், சமூகத்துல எவ்வளவு அக்கறையின்மை இருக்கிறது. அழகாய் சொன்னால் ஒரு கவிஞர் இரண்டே வரியிலே, பாபரோ ராமரோ பாவம் பாமரர் அப்படின்னு சொன்னான். பாபரோ ராமரோ பாவம் பாமரன். நடிகைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அம்பானிக்கு அம்பானி கல்யாணத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கிற பிஎம் விவசாயிகள் அரை ட்ரௌசரோட நின்று டெல்லி சந்தர் மந்தர்ல போராடனா, அம்பானி கல்யாணத்துக்கு போறதுக்கு டைம் இருக்குது, நம் விவசாயிகளை பார்ப்பதற்கு டைம் இல்லை. இதுதான் சமூக சூழல். இந்த சமூக சூழலிலே என் குழந்தையை எப்படி உருவாக்குவது என்று நைட் ஷிப்ட் பார்த்து, டேட்டை பார்த்து, ஓடி பார்த்து, எக்ஸ்ட்ரா டைம் பார்த்து அழகழகா குழந்தைகளை உருவாக்கணும்னு ஆசைப்படும். ஆனா இந்த சமூகம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு பையன் கவிதை எழுதுறான், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. இது மகாகவி எட்டைய குளத்தில் இருந்து இருட்டை கிழக்கு வந்த நெருப்புத்தி குச்சி பாரதி பாடினான். இன்னைக்கு பாதி ஸ்கூல்ல பிளே கிரவுண்டே கிடையாது. அதுதான் உங்கள் சமூக சூழல். அதே கவிதையை மாத்தி ஒரு குழந்தை நினைக்கிற மாதிரி, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கழுத்து அறுத்து அந்த ஸ்கூல், மாலை முழுவதும் டியூஷன், எனக்கு படிக்க பிடிக்கவில்லை தாத்தா. சமூகம், சமூகம் என்பது நீங்களும் நானும், சமூகம் என்பது நாலு பேர் என்று ஜெயகாந்தன் சொல்லுவான். சமூகம் மாற வேண்டும். நான் முத்துக்குமாரோட கவிதையோடு என் பேச்சை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆசைப்படுகிறேன். தன் மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் நான் முத்துக்குமார். அந்த கவிஞர் இப்பொழுது அமர கவியாகி விட்டான். அந்த கவிஞர் எழுதுகிற கவிதையை கேளுங்கள். குடும்பம் தான் ஒரு மாணவன் குழந்தைக்கு முன்னேற்றத்தை உருவாக்குகிறது என்பதற்கு இந்த கவிதை ஒன்று போதும். கோர்ட்ல செய்த சாட்சி மாதிரி, கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, இந்த மன்றத்துக்கு தேவை மனசாட்சி. எழுதுகிறான், மகனே, இது என் கவிதை இல்லை, நான் முத்துக்குமாரின் கவிதை. மகனே, நீ இந்த கடிதத்தை வாசிக்கின்ற வயசிலே இல்லை. மகனே, உனக்கு வயது இப்போதுதான் 2. இந்த கடிதத்தை வாசிக்கின்ற வயது உனக்கு இல்லை. இது நான் உனக்கு எழுதுகிற முதல் கடிதம். உன் மொழியில் எனக்கு எழுத தெரியாது, உனக்கு வயது 2. உன் மொழியில் நான் கவிதை எழுத வேண்டும் என்றால் கடவுளின் பாசையை அல்லவா நான் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். மகனே, எங்கும் எதிலும் அன்பா இது? மகனே, அன்பை தவிர இந்த உலகத்தில் வேறெதுவும் இல்லை. அன்பால் இந்த உலகத்தை அணைத்துக் கொள், அதிகம் கற்றுக்கொள், அதிகம் கற்றுக்கொள். கல்வியை நேசி, மதிப்பென்பது ஆனால் அனுபவத்தை அதைவிட நேசி. அனுபவத்தின் மூலம் அதிகம் கற்றுக்கொள். நெருப்பை பற்றி படிக்காதே, நெருப்பை தீண்டி நெருப்பு என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள். அந்த சூடு உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். புத்தகங்களை படி, நண்பர்களை நேசி. இதயத்தை தொலைத்து விட்டு சுவாசிக்க காற்றை தேடுவது காதல், ஆனால் சுவாசிப்பதற்கு இதயத்தையே தருவது நட்பு. நட்பை உருவாக்கிக் கொள். அந்த கவிதை அப்படியே பயணப்படுகிறது நண்பர்களே. கடைசியில் அந்த கவிதையில் எழுதுகிறார் அந்த கவிஞர் மிக அழகாக, உன் தாத்தா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தான், 57 வயதிலே தான் அதில் அமர்ந்து பார்த்தான். உன் தகப்பனுக்கு 27 வயதிலே விமானத்தின் கதவுகள் திறந்தன. 6 மாத குழந்தை பருவத்திலேயே நீ ஆகாயத்தில் பறந்தாய், நாளை உன் மகன் ராக்கெட்டில் பறக்கலாம். இந்த மாற்றம் ஒரு தலைமுறைக்குள் வந்ததில்லை. உன் பாட்டன் களனி திருத்தினான், அடுத்து வயல் வேலை செய்தான். என் அப்பா விதைத்தார், நான் இன்னும் கொஞ்சம் வயல் வேலை செய்தேன். இப்படித்தான் ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் வருவதற்கு உழைப்பை சிந்தி சிந்தித்தான் வந்திருக்கிறோம். ஆகவே நைட்டோட நைட்டா விட்டலாச்சாரியார் படங்கள் முன்னேற்றம். தம்பி, என் தகப்பன் எனக்கு சொன்னதை, சொல்ல நினைத்ததை நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். ஒருவேளை இந்த கடிதத்தின் விவரம் புரியும் போது நான் உயிரோடு கூட இல்லாமல் இருக்கலாம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தந்தை என்பவன் நண்பனைப் போல, தாயும் தந்தையும் குடும்பமும் தான் வெற்றி என்னும் வளர்ச்சி என்னும் உயரத்தை தூக்கி குழந்தைகளுக்கு நிறுத்துகிறது. சமூகம் அவ்வளவா சரியாயில்லை. சரியாயில்லாத சமுதாயத்தை விழித்துப்பார், சுட்டரித்துப்பார். காதலர்களின் இதழ் முத்தத்தின் சத்தத்தை மட்டும் கேட்டிருந்த மெரினா போராட்ட யுத்தத்தின் சத்தத்தையும் கேட்க வைத்ததும் குடும்ப சூழல் தான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அழகாய் சிக்கிற உங்களிடமிருந்து விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி. வருகிறேன். வணக்கம்.